ஹை கைஸ், இன்றைக்கி வந்து ஒரு புது இடத்துக்கு வந்திருக்கோம். புது வீடியோ இது. ஸோ இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் வந்து ரோக்கு கடலா மீன் பிடிக்கிறதுக்கு பால் செட்டு ரெடி பண்ணிட்டேன். அது ஃபீடரை வந்து ஃபிட் பண்ணி இப்போது வந்து அந்த மீனை வந்து பிடிக்கிறதுக்காக நான் வந்து தூக்கி போகிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக போகிறேன் பாருங்கள். அப்புறம் எல்லோரும் வந்து கட்டையில் வந்து அந்த நரம்பை சுற்றி வச்சுருப்பாங்க. கட்டையில் வந்து சுத்தாதீங்க, நம்ம வாட்டர் கேனில் அந்த மாதிரி இதில் சுற்றுங்க. அப்போ தான் தூக்கி போடும்போது ஈஸியாக போகும். இங்கே பாருங்களேன், ஒரே ஒரு கட்லா. நான் அந்த இதை போட்டுட்டு ஃபீடர் போட்டுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்தா ஒரு கட்லா வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிங்களா? நான் இன்னொரு டைம் காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் இது எத்தனை கிலோ வரும்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். சரிங்களா? எப்படி இருந்தாலும் ஒரு எனக்கு தெரிஞ்சது அது ஒரு 3 கிலோ இருக்கும். எவ்வளோ அழகாக அது வந்து மேய்ஞ்சிட்டு போகுது பாருங்களேன். பார்க்கும்போதே எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல அது. ஆமாங்க, இந்த லொக்கேஷன் வந்து செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் வந்து மீன் கொத்துற மாதிரி இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா காலாங்காலத்தில் ஒரு 8-8 இருக்கும். நான் வந்து ஃபீடர் போடும் போது காலையில் போட்டால் தான் மாட்டுது. அதே மாதிரி நீங்களும் காலையில் போங்க, இல்லைனா ஈவினிங் ஒரு 4 o'clock மேலே போங்க. அந்த மாதிரி இருந்துச்சிங்கன்னா பாருங்கள் மீன் கொத்துற மாதிரி இருக்குது. ஸோ சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்தா டக்குன்னு ஒரு ரோக்கு வந்து அடிச்சிச்சு. சரியான ஒரு சைஸ், ஒரு 1.5 kilo இருக்கும். அடிச்சிச்சு பாருங்கள். ஸோ நான் தனியாக வந்திருக்கனால நான் மட்டும்தான் வீடியோ எடுத்துகிட்டு ஒரு இடத்துல ஃபிட் பண்ணிவிட்டு மீன் பிடிச்சிட்ருக்கேன். அந்த மீனை வந்து எப்படி துள்ளும் பாருங்கள். அந்த இடத்துல ரொம்ப வழுக்கிற மாதிரி இருந்துச்சு, ஏன்னா பாறை வந்து சருளாக இருந்துச்சா. பாருங்கள் எவ்வளோ பெருசாக அடிச்சுக்கு பாருங்கள். ரொம்ப வழுக்கலாக இருந்துச்சு பாசை, ஏன்னா இந்த பக்கம் அப்படி பாறை தான் ஃபுல்லாக இந்த பக்கம். அதுக்கப்புறம் அழகாக உள்ளே இறங்கி அப்படியே தூக்கக்கூடாது மீனை வந்து, அப்படியே மேலே தூக்கினா பிச்சுக்கிட்டு போய்டும். உள்ளே தண்ணியோடு அப்படியே அந்த செதலை சொல்லுவாங்க, அந்த செதலை பிடிச்சி எடுக்கணும். அப்போ தான் மீன் நிற்கும், இல்லைன்னா பிச்சுக்கிட்டு போயிடும். ஒரு வேளை விட்டுட்ருப்பேன் இந்த இடத்துல, டக்குன்னு பிடிச்சிட்டேன். உங்களுக்கே தெரியும், பார்த்தா தெரியும். இப்போ நீங்கள் மீனை வந்து மேலே தூக்குனீங்கன்னா, தண்ணியிலேருந்து மேலே தூக்குனீங்கன்னா டப்புன்னு வந்து பிரிச்சுக்கும். ஸோ தண்ணிக்குள்ளாரே வச்சு எடுக்கணும், அது வச்சு அந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் மீன் வந்து மிஸ் ஆகாது. பாருங்கள் எவ்வளோ ஒரு 1.5 kilo சைஸில் ஒரு ரோக்கு மாட்டுச்சு. நீங்கள் எப்பயுமே போடுறதா இருந்தால், மீன் பிடிக்கிறத போடுறதா இருந்தால் ஒரு காலையில் ஒரு 5 ஒரு 6 மணிலேருந்து ஒரு 8-9 வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னா டக்குன்னு மாட்டிக்கும் மீன், அதுவே போதும். ஆனால் நான் வந்தது ஒரு 8:30 வந்தேன், ஒரே மீன் தான் மாட்டுச்சு எனக்கு. அதுக்கப்புறம் மீனுமே மாட்டலை, ரொம்ப கொஞ்சம் கடுப்பாகி வீட்டுக்கு வந்துட்டேன். ஒரு மீன் தான் மாட்டுச்சு பாருங்கள், எத்தனை வந்து காட்டுறேன். மீன் விட்டுருவோன்னா பயமாது, ஏன்னா அந்த இடத்துல வழுக்கிற மாதிரியே இருந்துச்சு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய். சரி ஓகே நண்பா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.